வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதல் அப்படியொன்றும் ரகசியமான விஷயமல்ல. அமெரிக்காவை பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் வெற்றி கொள்வதற்கு சீனா முயற்சி செய்வது கூட ரகசியமாக நடக்கும் விஷயமும் அல்ல. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் சீனாதான் எமது பிரதான போட்டியாளர் என்று வெளிப்படையாகவே அறிவித்தார். இவர்களது போட்டிகள் வெளியே தெரிவது இரு நாடுகளின் கடற்படை கப்பல்களின் நடமாட்டங்களில்தான். கடந்த பல ஆண்டுகளாகவே அமெரிக்க கப்பல்கள் சீனா உரிமை கோரும் தென்சீன கடற்பகுதியில் நடமாடிக்கொண்டுதான் இருக்கின்றன. சீன கடலின் மேற்பரப்பில் அமெரிக்க கப்பல்கள் வருவதும் சீனா அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும் தொடரும் விஷயமாக உள்ளது. ஆனால் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான இராணுவ ஏட்டிக்கு போட்டி விஷயங்கள் கடல் மேற்பரப்பில் நடப்பதை விட கடலடியே அதிகம் நடப்பதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அதாவது இவர்களது போட்டி இப்போது நீர்மூழ்கி கப்பல்கள் விஷயத்தில்தான் அதிகம் நடப்பதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்றுக்கு தென்சீன கடலின் அடியே நடந்தது விபத்தா தாக்குதலா என்பது இன்னமும் மர்மமாகவே உள்ளது. அந்த சம்பவமே அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான கடலடி போட்டியின் ஒரு வெளிப்பாடு என்று கூறப்படுகிறது. அமெரிக்கா தமது அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்க முடிவு செய்திருப்பது கடலடி போட்டியில் அமெரிக்கா அதிக கவனம் செலுத்துகிறது என்பதை காட்டுகிறது. அதாவது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவுக்கு எதிராக அதிக எண்ணிக்கையிலான அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் நடமாட வேண்டும் என அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கையை வைத்து பார்த்தால் அமெரிக்காவை விட சீனாவிடம் அதிக எண்ணிக்கையிலான தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. அமெரிக்காவிடம் 52 தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. சீனாவிடம் 62 தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. இந்த எண்ணிக்கை மட்டும் எந்த ஒரு கடற்படையின் கடலடி பலத்தை முடிவு செய்வதில்லை. நீர்மூழ்கி கப்பல்கள் என்ன ரகமானவை என்பதே பலத்தை தீர்மானிக்கின்றது. அத்துடன் அந்த ரகத்தில் என்ன தரமானவை என்பது அதைவிட முக்கியமானது. சீனாவிடம் உள்ள 62 நீர்மூழ்கி கப்பல்களில் 7 நீர்மூழ்கி கப்பல்கள் மட்டுமே அணுசக்தியில் இயங்கும் கப்பல்கள். அமெரிக்காவிடம் உள்ள 52 தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்கள் அனைத்துமே அணுசக்தியில் தான் இயங்குகின்றன. அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை கடலடியே கண்டுபிடிப்பது கடினம். அத்துடன் அவற்றின் வேகமும் அதிகம். தொடர்ந்து அதிக நாட்கள் கடலடியே இருக்கவும் முடியும். இதுதான் நாம் கூறிய என்ன ரகம் என்ற விஷயம். அடுத்து என்ன தரம் என்று பார்த்தால் சீனாவிடமுள்ள அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் தயாரிப்பு நீர்மூழ்கி கப்பல்களின் தரத்தில் உள்ளன. சோவியத் யூனியன் காலத்து தரத்திலிருந்து அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்களின் தொழில்நுட்பம் அதிகம் மேம்படுத்தப்பட்டுவிட்டது. இப்போது சீனாவிடமுள்ள அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்களுடன் 1980களில் போட்டி போட்டிருக்கலாம். ஆனால் 2021 போட்டி போட முடியாது. இந்த 40 ஆண்டுகளில் அமெரிக்க தொழில்நுட்பம் மிகவும் மாறிவிட்டது. தமது அணுசக்தி தொழில்நுட்பத்தை வேறு எந்த நாட்டுக்கும் கொடுப்பதில்லை என அமெரிக்கா நீண்ட காலமாகவே ஒரு நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. 1954 அமெரிக்காவின் அணுசக்தி சட்டம் கொண்டுவரப்பட்டது. அந்த சட்டத்தின்படி அமெரிக்காவின் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களின் தொழில்நுட்பம் எந்த நாட்டுடனும் பகிர்ந்து கொள்ளப்பட முடியாதது. அதில் அமெரிக்கா விதிவிலக்கு கொடுத்தது பிரிட்டனுக்கு மட்டுமே. அவர்களுக்கு மட்டும் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை அமெரிக்கா கொடுத்தது. அதன்பின் ஜெர்மனி, பிரான்ஸ், நோர்வே, ஜப்பான் உட்பட பல நாடுகள் அமெரிக்காவிடம் அந்த தொழில்நுட்பத்தை கேட்டு பார்த்துவிட்டன. ஆனால் அமெரிக்கா அதை கொடுக்க மறுத்துவிட்டது. இந்த நீண்டகால நிலைப்பாட்டிலிருந்து அமெரிக்கா இப்போது மாறி ஆஸ்திரேலியாவுக்கு அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை கொடுக்க முடிவு செய்துள்ளது. இது சீனாவை எதிர்கொள்வதற்காக எடுக்கப்பட்ட முடிவு. கடலின் அடியே தமக்கு பலம் அதிகம் என்பதை அமெரிக்கா நன்றாகவே உணர்ந்துள்ளது. தாம் அந்த பலத்தை சீனாவுக்கு எதிராக பயன்படுத்தும் போது சீனாவுக்கு எதிராக உள்ள தமது நட்பு நாடுகளும் அதே பலத்தை சீனாவுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் என அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா ஆகிய 3 நாடுகளின் சீனாவுக்கு எதிரான கூட்டணியில் உள்ள 3 நாடுகளிடமும் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் அமெரிக்க தொழில்நுட்பம் இப்போது போகப் போகிறது. சீனாவுக்கு எதிரான குவாட் நால்வர் கூட்டணிக்கும் இந்த 3 கூட்டணிக்கும் இடையிலான வித்தியாசம் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களின் அமெரிக்க தொழில்நுட்பம்தான். எமது ஊகம் சரியாக இருந்தால் அமெரிக்கா அடுத்து செய்யப்போவது அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் கொடுப்பது. ஆனால் பிரான்சுக்கோ ஜெர்மனிக்கோ அந்த தொழில்நுட்பத்தை அமெரிக்கா கொடுக்க
வாய்ப்பு குறைவு. அதற்கு பல அரசியல் தந்திரோபாய காரணங்கள் உள்ளன. இன்று வேறு சில நாடுகளும் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை வைத்திருக்கின்றன. ரகத்தில் அவை அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்கள்தான். ஆனால் தரத்தில் அமெரிக்க தொழில்நுட்பத்துக்கு அருகே கூட வர முடியாதவை. இதில் சீனாவுக்கு உள்ள மிகப்பெரிய பின்னடைவு எதுவென்றால், சீனர்கள் நீண்ட காலமாகவே மற்ற நாடுகளின் தொழில்நுட்பங்களை பிரதி பண்ணி தமது தொழில்நுட்பமாக தயாரித்து வருகின்றனர். அதிலேயே அவர்கள் நன்றாக ஓடிவிட்டார்கள். இப்போது ஏதோ ஒரு விதமாக அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களின் அமெரிக்க தொழில்நுட்பத்தை சீனர்களால் எடுக்க முடியாவிட்டால் அவர்கள் சொந்தமாகவே அதே தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கப் போவதில்லை. சீன கடற்படை அமெரிக்க கடற்படையை விட பெரியதாக வளரலாம். அது எண்ணிக்கையை பொறுத்த விஷயம். ஆனால் கடற்படையின் முக்கியமாக ஒரு இராணுவ நகர்வு நீர்மூழ்கி கப்பல்களில் உள்ளது. அதில் அமெரிக்கர்களை சீனாவால் இன்றைய தேதியில் ஜெயிக்க முடியாது. கடந்த ஆகஸ்ட் மாதம் சீன கடற்படையின் 4 கப்பல்கள் அமெரிக்க கடல் எல்லைக்கு அருகே நடமாடியது பற்றிய காணொலி ஒன்றை தான் நாம் வெளியிட்டிருந்தோம். சீன அரசு பத்திரிகை குளோபல் டைம்ஸ் அமெரிக்க கப்பல்கள் தமது கடல் பகுதிக்கு வந்தால் எமது கப்பல்கள் அமெரிக்க கடற்பகுதிக்கு போகும் என்று ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தார்கள். சீன கடற்படையின் 4 கப்பல்கள் அமெரிக்காவின் பொருளாதார கடல் மண்டலத்துக்கு போனது நிஜம். அந்த கப்பல்கள் சீன கடற்பகுதியின் டைப் 55 ரகத்திலான கப்பலின் தலைமையில் சென்றன. அந்த கப்பல்கள் அங்கு வந்து சென்றதை பற்றி அமெரிக்கா பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. அவற்றை விரட்டுவதற்காக எந்த முயற்சியும் செய்யப்படவில்லை. அதற்கு காரணம், அமெரிக்கர்களுக்கு தமது கடற்பலம் கடலின் மேல்மட்டத்தில் அல்ல, கடலின் அடியேதான் என்பது நன்றாக தெரியும். இந்த காணொளியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் கூட சீனாவுக்கும் தெரியாமல் சீனாவின் கடற்பகுதியில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்கள் நடமாடி கொண்டிருக்கும். இன்னும் சில ஆண்டுகளில் சீன கடலின் அடியே அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்களுடன் பிரிட்டிஷ், ஆஸ்திரேலிய, இந்தியா மற்றும் ஜப்பானிய கப்பல்களும் நடமாடி கொண்டிருக்கும். அதுதான் கடலடியே சீனாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையே ஏற்பட போகும் மிகப்பெரிய கடல் யுத்தமாக இருக்கும்.